ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சங்கன் புதுமன் என்ற இரண்டு நாக வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் இருந்தார்கள். இவர்களில் சங்கன் என்பவர் சிவபெருமானையும் புதுமன் என்பவர் பெருமாளையும் வழிபட்டு வந்தனர். இவர்கள் இருவருக்கும் இடையேதான் வணங்கும் கடவுள் தான் பெரியவர் என்ற வாக்குவாதம் வரும். நாளடைவில் இது பெரிய பிரச்சனையாக மாறியது. இதனால் அதற்கு தீர்வு காண்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருவரும் சென்றனர். சிவன் விஷ்ணு இருவரில் யார் பெரியவர் என்று தங்கள் சந்தேகத்தை கேட்டனர். அதை கேட்ட அன்னை இருவரும் ஒன்றுதான் என்றார். இதை எப்படி தாங்கள் ஏற்றுக்கொள்வது என அவர்கள் பார்வதியிடம் கேட்டனர். அதற்குரிய காலம் வரும் என பதிலளித்து அவர்களை அனுப்பி வைத்தாள் அம்பிகை. பிறகு சிவபெருமானிடம் சென்ற அம்பிகை, நாக அரசர்கள் மட்டுமன்றி அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை உணர்த்த இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் சிவபெருமானோ, அது அவ்வளவு எளிதானதல்ல. ஒரு பெரிய விஷயம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு பெரிய தவம் செய்திருக்க வேண்டுமே என்றார். இந்த சிறப்பான விஷயம் நடைபெறுவதற்காக தானே உலக நன்மைக்காக தவம் செய்வதாக பார்வதி தெரிவித்தார். இதனை ஏற்ற சிவபெருமான், முனிவர்கள் பலர் புன்னை மரங்கள் நிறைந்த வனத்தில் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நீயும் தவம் செய். உரிய காலம் வரும்போது நாங்கள் உனக்கு காட்சி தருவோம் என்று கூறினார். அம்பிகை தவ கோலத்துடன் புறப்பட்டபோது தேவலோக பெண்கள் பணிப்பெண்கள் என அனைவரும் அன்னையுடன் தாங்களும் வருவதாக கூறி பசுக்களின் வடிவில் கூட்டமாக அன்னையுடன் புன்னை மரத்திற்கு வந்தனர். அங்கு ஊசி முனையில் மீது ஒற்றைக்காலில் நின்று அம்பிகை கடும் தவம் புரிந்தாள். தேவர்கள் முனிவர்கள் அம்பிகை ஆகியோரின் தவத்திற்கு மகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணனாகவும் இணைந்த வடிவமாக சங்கர நாராயணனாக இறைவன் காட்சி தந்த திருநாள்தான் ஆடித்த பசு திருவிழா என கொண்டாடப்படுகின்றது. கோவாகிய பசுக்களுடன் மதி போன்ற அழகிய முகத்துடன் வந்து தவம் செய்ததால் இந்த அம்பிகைக்கு கோமதி அம்மன் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர். கோமதி என்ற சொல்லுக்கு பசு கூட்டத்துடன் வந்து மதியாகிய ஞான நுட்பத்தால் ஊசி முனையில் நின்று தவம் செய்த அன்னையின் வைராக்கியத்தை குறிப்பதாகும். சங்கரன் கோயில் சிவத்தலமாக இருந்தாலும் இங்கு பிரதான தெய்வமாக கோமதி அன்னையே அருள் புரிகிறாள். ஆடித்த பசு அன்று மஞ்சள் ஆடையில் தவ கோலத்தில் கோமதி அம்மன் காட்சி தரும் வைபவம், சங்கர நாராயணர் இரு காட்சியளித்த வைபவமும் நடைபெறும். ஆடித்த பசு அன்று கோமதி அம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைத்திடும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு ஆடித்த பசு திருநாள் ஜூலை 21 ஞாயிற்றுக்கிழமை ஆடி பௌர்ணமி என்று வருகிறது. இந்த நாளில் சங்கரன் கோவில் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அங்கு சென்று கோமதி அம்மனை தரிசிக்கலாம். அப்படி முடியாதவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். ஆடித்த பசு அன்று அம்மனை வழிபட்டால் திருமண வரம் கூடி வரும் என்பதை நம்பிக்கை. அதோடு மங்களகரமான வாழ்க்கையும் அமையும், வேண்டிய வரங்கள் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.